So, one of the viewers, Ishar Shivakumar, I was completing my MSc Physics in NIT Suratkal. And now I'm working as a physics faculty. So, we familiar that what is the situation we are facing due to COVID-19. So, the temporary and I'm stopped under Korea or solution in our cabinet, we have to stay at home and we have to follow the government rules. And what is the aim of this video is that the state government, Tamil Nadu state government, they announced that TRB for a polytechnic fair lectures and month of January. எப்போ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மெயினில் கண்டக்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. பட் டியூ டு தட் COVID-19 எக்ஸாம் வாஸ் போஸ்ட்போன்டேட். பட் த ப்ராபப்ளி தே வில் கண்டக்ட் த எக்ஸாம் அண்ட் த மந்த் ஆஃப் செப்டம்பர் பிகாஸ் அக்கடிக்கு யூஜிஎஸ்சி நார்மல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆஃப் த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ராபப்ளி டிஆர்பி எக்ஸாம் செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. And so we had a lot of time, approximately it is a 4 months. So many people, I'm talking about physics, so many people in Pina, they will plan to prepare the examination efficiently, and also they want to crack the exam eventually plan panirpanga. But while preparing that exam, என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தே டோன்ட் நோ வாட் இஸ் அ புக் வி ஹேவ் டு ஃபாலோ அண்ட் எப்படி நான் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வாட் ஐம் கோயிங் டு கிவ் தட், ஸோ இந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாதிரி புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஐ எம் டேக்கிங் தட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேஸ்ட் ஆன் தட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எந்தெந்த புக்கில் இருந்து மேக்ஸிமம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அந்த புக்கில் இருந்து ஐ எம் ஃபாலோவிங் த நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டீச் யுவர் டாபிக். ஒன்ஸ் அந்த டாபிக் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும் போது என்ன அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் த கிளியர் த எக்ஸாம். ஐ வில் கிவ் த கேரண்டி டு கிளியர், டெஃபினெட்லி நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் ஐ வில் கிவ் த டிப், எந்த மாதிரி புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் த டிப் அண்ட் ஐ வில் டிஸ்கஸ் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். அண்ட் ஸோ இஃப் யூ கெட் மை வீடியோஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பில் ஐக்கான். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இன்ஸ்டன்டேனியஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவாட் ஃபிசிக்ஸ். இட் இஸ் அ யூடியூப் சேனல். ஸோ ஃபிசிக்ஸ் டாபிக் மட்டும் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்டிகுலர் எந்த எக்ஸாமை டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ PGDRP, இட் இஸ் அ டிப்ளமோ பாலிடெக்னிக் லெக்சரர் வேகன்சியோட ஃபிசிக்ஸ் டாபிக் மட்டும் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். கூடவே என்னென்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஸோ எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், ஸோ எந்த மாதிரியான டாப்பிக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா ஸோ அது யூஸ்ஃபுல்லாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ TRB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட். ஸோ இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆர்கனைஸ் ஃபார் த TRB. And this time, எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1060 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ த நோட்டிஃபிகேஷன்ஸ் கேம் 27th November, அண்ட் த அப்ளிகேஷன் ஸ்டார்டட் 21-22 January. ஸோ எப்போ போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ மே தே பிளான் டு கண்டக்ட் த எக்ஸாம், பட் டியூ டு தட் COVID-19 என்ன ஆயிடுச்சுக்குன்னா த போஸ்ட்போன்டெட் எக்ஸாம் போஸ்ட்போன்டெட். So, the probably they will contact in the month of August or in September. So, important topics mattum discussion panna. If you know nariya information venum appina, please go through this website. You will find many idea about TRB. So, but now, what is the selection process in this exam? Actually, paathinga appina. So it is a computer based exam, so written exam, then it is a personal interview irukum. So the personal interview is not that much important. Once neenga the written exam la performance nalla pannirundinga appina, so direct away, so they will choose and they will give the job to you.
சோ நீங்க ரிட்டன் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சோ யூ ஹேவ் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சூஸ் பர்டிகுலர்லி 83 வேகன்சி. தென் வாட் இஸ் அ சேலரி பேக்கேஜ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா, சோ ஹியர் இட் இஸ் அ வாட் இஸ் அ சேலரி பேக்கேஜ் இஸ் கிவன். சோ 50,600 ஸ்டார்ட் ஆகும் இனிஷியல் பேமெண்ட் அண்ட் 40,000 என்ன ஆகும் எண்டிங் பேமெண்ட். சோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, த பேமெண்ட் சேலரி பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசிங். எந்த மாதிரியான எக்ஸாம், சோ எந்த மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா, so here it is a question paper, it is a computer based question. And so enna mariyana questions irukum appina, so it is a 1 mark question and 2 mark questions. So evlo 1 mark question irukku appina 100 1 mark questions, so 40 2 mark questions irukum. So 100 1 mark questions each carries 1 mark and 40 2 marks evlo irukku appina 40, so you totally you will get 80. Then general vandu 10 marks irukum, so totala neenga paathutinga appina 190 marks, 150 questions. So exam hours pathinga appina you will get it is a 3 hours. So no need to consider general knowledge questions. So once neenga inga rendu question rendu paathinga appina, once main subject la neenga score panitinga appina, you will get around so 180 questions, 180 mark ungalku vandrum. So we have to concentrate on main subject. Once main subject la clear panitinga appina, it is enough to clear that exam. So next enna appina endha mariyana syllabus adula follow pannuvaanga appdi solli paathinga appina, so it is a 9 unit irukku enna na appina mathematical physics and then quantum mechanics, then classical physics and spectroscopy, then electromagnetic theory and etc. So total la paathinga appina 10 units irukku. So first adula paathinga appina it is a mathematical physics first one, it is a mathematical subject. ஸோ இதில் அது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹியூஜ் டாபிக், வைல் சீயிங் இட் இஸ் அ ஹியூஜ் டாபிக், பட் நான் அதை என்ன செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 4 டாப்பிக்காக பிரிச்சு அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் குரூப் தியரி அண்ட் டென்சார். ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாமே இட் இஸ் அட் ஸோ ஒன்ஸ் இஃப் யூ நோ த ஃபார்முலாஸ், ஸோ கிவன் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, வித் இன் செகண்ட் யூ வில் கெட் த ஆன்சர். So it is a easyான படிக்காம அண்ட் ஃபார்முலாவை மட்டும் மெமரி பண்ணிட்டு, ஸோ மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் த மார்க்ஸ். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் திஸ் ஹியூஜ் சிலபஸ் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் அங்கே இருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சேம் எஸ் இதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் அ லெக்ராஞ்சியன் ஃபார்மாலிசம் அண்ட் ஹேமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ், then it is a canonical transformation, then relativity. So id ellame related ah da irukum. So if you know the Lagrangian equation nalla adula Lagrangian equation nalla problems ella therinjirchu avum appina, so idha base panni enna irukum appina Hamiltonian irukum. So once Lagrangian easier is clear panninga, Lagrangian iruka question is easy solve panninga appina Hamiltonian easy aayirum. One Hamiltonian neenga solve panninga appina canonical transformation எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா ஹாமில்டோனியனோட அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 by 1 டாபிக். ஸோ இது என்ன அப்படின்னா ஈஸியான சிலபஸ் வித்தின் ஒரு 1 or 1 or 2 வீக்ஸில் இந்த அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் அ ரிலேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் இட் இஸ் அ ரிலேட்டிவிட்டி. ஸோ ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் எவ்ரி திங், இட் இஸ் அ ஃபார்முலாஸ். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபார்முலா வரும், யூ நோ தட் வாட் இஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ அதை ரிலேட்டிவிட்டி கான்செப்டை பொறுத்து எப்படி இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி இருக்கிறதா இட் இஸ் அ ரிலேட்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஹியர் நான் சொல்லியிருந்தேன், ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன யூனிட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ் அண்ட் கனஸ்மெட் ஃபிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். ஸோ இதெல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கன்ஃபார்மாக தே வில் ஆஸ்க் கொஸ்டின் 1 by 1. ஸோ இதில் மோஸ்ட் நாம எந்த டாப்பிக்கை ஏதாவது ஒரு டாப்பிக்கை விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ எந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வில் சி அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். இஃப் யூ சி திஸ் கொஸ்டின் பேப்பர், ஸோ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் 9 அண்ட் 2 மார்க், இட் இஸ் அ 4 2 mark. பாத்தீங்க எவ்ரி யூனிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட் அரௌண்ட் என்ன அப்படின்னா 12 to 13 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் மேக்சிமம்.
இதே மாதிரி அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ 4 to 5 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ நாம என்ன அப்படின்னா, ஸோ இது எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அதை படிக்கலாம் அதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு சூஸ் ஆல் த டாபிக். ஸோ பேஸ்ட் ஆன் த டாபிக் வி ஹாவ் டு மேக் நோட்ஸ். ஒன்ஸ் நோட் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ஏபிள் டு கிளியர் தட் எக்ஸாம். ஸோ நாம எந்த டாபிக்கும் இது இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டாபிக்கும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஜென்ரல் நாலேஜ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஜென்ரல் நாலேஜ் 10 marks அதை நாம விட்டுறலாம். ஸோ ஒன்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி தான் எதை டாபிக் மட்டும் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட். பட் மெயின் சப்ஜெக்ட் சொல்லும் போது வி ஹாவ் டு ஸ்டடி ஆல் த டாபிக்ஸ். ஸோ எவ்வளவு டாபிக், 10 topics அப்படின்னா 10 topics நீங்க படிச்சாகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாட் வி ஆர் டிஸ்கசிங் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இருந்த டிஸ்கஷன் பண்ணலாம். கிளாசிக்கல் லாஸ்ட் இயர்ல எவ்வளவு க்வெஸ்சன் கேட்டான், 1 mark is 10 அண்ட் 2 mark is 4 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி யூ வில் கெட் 18 marks, 18 to 20 marks உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் டிஸ்கஸ் த டாபிக். ஸோ என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்ஸ். ஒன்ஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்டேனியஸாக உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.